எத்தனை விதமான சங்காரங்கள் தேசத்துல வரலாம், சத்துருக்களால வரலாம், எதர்ச்சியாய் வரலாம், விபத்தாய் வரலாம், வியாதியாய் வரலாம், எப்படிப்பட்ட சங்காரங்கள் வந்தாலும் அந்த சங்காரத்துக்கு நம்ம சாக போறது இல்ல. கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மேயப்படுத்தலாமா? நீ சாகாதிருப்பா. எந்த சங்காரமானாலும் நீ உன் பிள்ளைகளும் சாவதில்லை என்று இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறேன். சங்காரம் தேசத்தின் மேல் வந்தது, ஆனால் அதே தேசத்தில் இருந்த இஸ்ரவேலர் மேலே சங்காரம் வரவில்லை. சங்காரத்துக்கு நீ சாகாதிருப்பாய். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன் வீட்டு மேலே உன் மேலே இருக்குமானால் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். சங்கீதம் 91வது சங்கீதத்தில் நாம் இப்படியாக வாசிக்கிறோம். 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பார். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தைக்காக, கர்த்தர் இந்த வார்த்தையில் எனக்கு என்ன பேச போகிறார் என்று காத்து கொண்டிருக்கிற உனக்கு ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பாய். ஹல்லேலூயா. சங்காரத்துக்கு நீ பயப்படாதிருப்பாய் என்ற வேத வசனம். இதை நான் படிக்கும் போது கர்த்தரின் மனதுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு தலைப்பை கொடுத்தார், சங்காரத்துக்கு நீ சாக மாட்டாய். ஹல்லேலூயா. ஆம்பிரியமானவர்களே, தேசத்தில் அநேகர் சங்காரமாகி கொண்டிருக்கிறார் கொள்ளை நோயினாலே, கொரோனா போன்ற கொள்ளை நோய்களினாலே. இப்பொழுது கருப்பு பூஞ்சை, வெள்ளப்பூஞ்சை, மஞ்சள் பூஞ்சை என்று சொல்லி கண்களை தாக்குகிற ஒரு விதமான வைரஸ் கிருமி பரவி கொண்டிருக்கிறது. அநேக ஜனங்கள் சங்காரமாகி கொண்டிருக்கிறது. ஒரு பக்கத்தில் இப்படிப்பட்ட வியாதிகளினாலே சங்காரமாகி கொண்டிருக்கிறார்கள், இன்னொரு பக்கத்தில் விபத்துகளினாலேயும் கொள்ளைகளினாலும் கொலைகளினாலும் அநேகர் மரித்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட கடைசி காலத்தில் அநேக மக்கள் சங்காரமாகி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் நம்மை தைரியப்படுத்தும்படி, உற்சாகப்படுத்தும்படி, அதே நேரங்களிலே நம்மை உணர்த்தும்படி சொல்லுகிற வார்த்தை தான், எத்தனை விதமான சங்காரங்கள் தேசத்தில் வரலாம், சத்துருக்களால் வரலாம், எதர்ச்சியாய் வரலாம், விபத்தாய் வரலாம், வியாதியாய் வரலாம், எப்படிப்பட்ட சங்காரங்கள் வந்தாலும் அந்த சங்காரத்துக்கு நம்ம சாக போறது இல்ல. கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மேயப்படுத்தலாமா? நீ சாகாதிருப்பா. எந்த சங்காரமானாலும் நீ உன் பிள்ளைகளும் சாவதில்லை என்று இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறேன். நீ சங்காரத்துக்கு சாக போறதே இல்லை. ஆமென். சில வார்த்தைகளை நான் உங்களோடு கூட சொல்லி, வேகமாய் சொல்லி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். ஒரு பெரிய தேவை செய்தியை ஆயத்தம் பண்ணி வந்து இருந்தாலும் ஏற்ற வார்த்தைகளை மாற்ற இன்றைக்கு நான் சொல்லி கடந்து செல்ல விரும்புகிறேன். யாத்திராகமும் 12வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் நான் வாசிக்கிறேன். கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதுக்கு கடந்து வருவார், நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும்போது, நல்லா கவனிக்கணும், கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுவதற்கு வர ஒட்டாமல் வாசற்படியை விலக்கி கடந்து போவார். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஆமேன். நல்லா கவனிங்க, சங்கார தூதனை உங்கள் வீடுகளிலே வராதபடி, வர ஒட்டாமல் வாசற்படிக்கு விலக்கி கடந்து போக செய்வாராம். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் நாம் எப்படி இவையிலிருந்து தப்புவது, இந்த சங்காரத்திலிருந்து எப்படி தப்புவது, இதுக்கு வழி இல்லையா என்று சொன்னால், ஒன்று ஒரு வழி உண்டு, அதை தான் உம்மத்திலே பேசிக் கொண்டிருக்கிறேன். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாய் இருக்கிறார்கள். மோசேவை கர்த்தர் அனுப்பினார். மோசே பார்வனிடத்தில் பேசுகிறான், என் ஜனங்களை நீ அனுப்பிவிடு, கர்த்தரை ஆராதிக்கும்படி அனுப்பிவிடு என்று சொல்லி கேட்கும்போது, அவன் அனுப்பாமல் ஒவ்வொரு முறையும் அவனை இருதயம் கடினப்பட்டபடினாலே அவன் அனுப்பவில்லை. ஆனால் அவன் ஒவ்வொரு முறையும் தம்முடைய ஜனங்களை அனுப்பாத பட்சத்திலே தேவன் ஒவ்வொரு முறையும் வாதைகளை அனுப்பி கொண்டே இருக்கிறார்.
ஒன்று ரெண்டு மூன்று என்று சொல்லி வாதைகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் அவன் இருதயம் கடினப்படுகிறது. கடைசியாக ஒரு வாதை, பத்தாவது வாதை என்ன என்று சொன்னா, அந்த எகிப்தியருடைய தலைப்பிள்ளை, முதல் பிள்ளை, எகிப்தி தேசத்தில் இருக்கிற முதல் பிள்ளை மரிக்கும். கர்த்தர் தம்முடைய தூதன் அனுப்பி அந்த முதல் பிள்ளையை சங்காரம் பண்ணுவார் என்கிற ஒரு வார்த்தை கர்த்தர் சொல்லியிருந்தார். ஆனால் பிரியமானவர்களே, அந்த பார்வோன் அதற்கு செவி கொடுக்கவில்லை. அப்படியானால் எகிப்து தேசத்திலே தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலரும் இருக்கிறார்களே, அவர்களுடைய தலைப்பிள்ளைகளும் மறித்து விடுவார்களோ என்கிற ஒரு பயம் வருவதற்கு முன்பதாக தேவன் மோசே எடுத்துட்டு சொல்கிறார், நான் எகிப்தில் இப்படிப்பட்ட வாதையை உண்டு பண்ணும்போது இஸ்ரவேலர்களும் அணிந்து போகாதபடி நீ ஒன்றை செய்ய வேண்டும். இது இஸ்ரவேலருக்கு மாத்திர ரகசியமாக இருக்கிற ஒரு காரியமாக இருந்தது. ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஆடை தெரிந்து கொண்டு, ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு, அதை அடித்து அதன் ரத்தத்தை, நன்றாய் கவனிங்கள், அதன் ரத்தத்தை நிலைக்கால்கள் வாசக்கால்களுடைய மேல் சட்டத்திலும் இரண்டு பக்கத்திலும் இருக்கிற அந்த நிலைக்கால்களிலும், இரண்டு நிலைக்கால்களிலும் ஆண்டவருடைய ரத்தத்தை பூச வேண்டும். அப்படி யார் பூசுகிறார்களோ அவருடைய வீட்டிலே சங்காரம் வருவதில்லை. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆட்டுக்குட்டியின் ரத்தம் எந்த வீட்டின் நிலைக்கால்களிலும் மேற்சட்டத்திலும் பூசப்பட்டிருக்கிறதோ அந்த வீட்டிலே அன்றைக்கு எந்தவித மரணமும் இல்லை. எந்த வீடுகளிலே ஆட்டுக்குட்டி ரத்தம் மேற்சட்டத்திலும் இரண்டு நிலைக்கால்களையும் பூசப்படாமல் இருந்ததோ அந்த வீடுகளிலே மரணம், அது எகிப்து இருந்தாலும் சரி, இஸ்ரவேல் என்றாலும் சரி, ஒரு பெரிய வாதை உண்டானது. பிரியமானவர்களே, இதெல்லாம் நமக்கு தெரியும். நான் ஏன் சொல்லுகிறேன், அன்றைக்கு சங்காரக்காரன் அந்த ரத்தத்தை பார்த்து கடந்து போனான். அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு இந்த வியாதி கூட அநேகர் சங்காரமாக்கி கொண்டிருக்கிறது. அந்த வியாதிகள் நம்மை அணுகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆட்டுக்குட்டி ரத்தம் நம்முடைய வீட்டின் நிலைக்கால்களே பூசப்பட்டிருக்க வேண்டும். ஆட்டுக்குட்டி என்று சொல்லி அது யாருக்கு நிழலாட்டமாய் எழுதப்பட்டிருக்கு என்று சொன்னால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு நிழலாட்டமாய் எழுதப்பட்டிருக்குது என்பதை நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். ஏசாயா 53 அதிகாரத்தில் நாம் வாசிப்போமானால், ஒரு வாய்த்திரவாத ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு பின்னே சென்றா என்று எழுதப்பட்டிருக்கிறது. உலக தோற்றத்துக்கு முன்பே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று சொல்லி பரிசுத்த அப்போஸ்தலன் யோவான் சொல்கிறான். ஆதியாமத்திலே ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தபோது தங்கள் நிர்வாணியில் என்று அறிந்து அவர்கள் அத்திலைகளை தைத்து போட்டுக் கொண்டிருந்தார்கள் உடையாக. ஆனால் நடந்தது என்ன, தேவன் அவர்களுக்கு ஒரு தோல் உடையை உண்டு பண்ணி உடுத்தினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அங்கேயும் ஒரு ஆடு அடிக்கப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலக ஜனங்களுடைய எல்லாருடைய பாவங்களையும் சிலுவையில் சுமந்து தீர்த்து, உலகத்துடைய எல்லா சாபங்களையும் சிலுவையில், உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுடைய வியாதியும் சிலுவையில் அவர் சுமந்து தீர்த்தார். சிலுவையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார். கரங்களை தட்டி கர்த்தர் மகிமை செலுத்தலாமா? அதை யார் விசுவாசிக்கிறீர்களோ அவருடைய வீட்டின் மேலே, அவருடைய நெற்றியின் மேலே ஆட்டுக்குட்டியின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அடையாளம் போடப்பட்டிருக்கிறது. ஐடென்டிஃபை அடையாளம், யார் மேல தேவனுடைய அடையாளம் போடப்பட்டிருக்கிறது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்காகவே அடிக்கப்பட்டார். ஆட்டுக்குட்டியை போல அவர் அடிக்கப்பட்டார். அந்த ரத்தம் என் மேல் இருக்குது. யார் விசுவாசிக்கிறார்களோ அவங்க மேல எந்த சங்காரமும் வரப்போறதே இல்லை. கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா? ஹல்லேலூயா. ஆக ஒவ்வொரு நாளும் இரவில் உங்கள் படுக்கைக்கு போகும்போது அல்லது வீட்டை விட்டு வெளியே போகும்போது சொல்லுங்க, ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என் மேல் தெளிக்கப்பட்டிருக்கிறது, என் மேல் பூசப்பட்டிருக்கிறது. எந்த வாதையும் என்னை அணுகுவதில்லை, எந்த பொல்லாப்போ எனக்கு நேரிட போறதில்லை, எந்த சங்காரமும் எனக்கு வராதுங்க. ஏன்னா ஆண்டவரா இயேசு கிறிஸ்து, ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என் மேலே தெளிக்கப்பட்டிருக்கிறது. அன்பானதேவுடைய பிள்ளைகளே,
அன்றைக்கு அந்த சங்கார தூதன் அந்த இரத்தத்தை பார்த்து கடந்து போனான். இது எகிப்திற்கு தெரியாது. எந்த எகிப்தியர் வீடுகளிலும் ஆடு அடிக்கப்படவில்லை, இரத்தம் பூசப்படவில்லை, அந்த பரிகாரம் அவங்களுக்கு தெரியாது. ஆகவே அவர்கள் மரித்து போனார்கள். எல்லா எகிப்தியருடைய வீடுகளிலும் சாவு, எல்லா முதல் பிள்ளையும் செத்துச்சு, எல்லா முதல் கனியும் செத்து போனார்கள். அதே எகிப்தி தேசத்தில் தாங்க, அதே எகிப்தி தேசத்தில் தான் இவங்களும் இருந்தாங்க, இஸ்ரவேலரும் இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு சாவு வரலங்க. சங்காரம் தேசத்தின் மேல் வந்தது, ஆனால் அதே தேசத்தில் இருந்த இஸ்ரவேலர் மேலே சங்காரம் வரவில்லை. சங்காரத்துக்கு நீ சாகாதிருப்பாய். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன் வீட்டின் மேலே உன் மேலே இருக்குமானால் கரங்களை தட்டி கத்தருக்கு மகிமை செலுத்தலாமா?